சுரா கைட் 11 வகுப்பு பொது தேர்வுக்கான புதிய பதிப்பு. அதிக மதிப்பெண் பெற சுரா கைட் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். ஆல்சோ அவைலபிள் ஆன் அமேசான், பிளிப்கார்ட் அண்ட் surabooks.com. வாவ், ஆனியன் தோசா. மை சாய்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஆனியன் தோசா. வெஜிடபிள் தோசா, இட்ஸ் மை சாய்ஸ். பொடி தோசா, மை சாய்ஸ் இஸ் பொடி தோசா. வாவ், மசாலா தோசா, இட்ஸ் ஆல்வேஸ் மை சாய்ஸ். தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம், ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். எதிர்க்கட்சித் தலைவராக ராகுலின் முதல் பேச்சே லோக்சபாவில் புயலை கிளப்பியது. இந்து கடவுளான சிவன் உட்பட அனைத்து மத கடவுள் படத்தையும் காட்டி ராகுல் பேசினார். அனைத்து கடவுளும் அகிம்சையை போதிக்கின்றனர், யாரையும் பயமுறுத்தாதே, யாருக்கும் பயப்படாதே என்று மதங்கள் சொல்கின்றன. ஆனால் தன்னை இந்து என்று சொல்லிக் கொள்பவர்கள் வன்முறை, வெறுப்பு, பொய் பற்றி மட்டுமே பேசுகின்றனர். நீங்கள் எந்த வகையிலும் இந்துக்கள் அல்ல என்று பாஜகவினரை குறிவைத்து ராகுல் பேசினார். இதற்கு பாஜக எம்பிக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர், ராகுலுக்கு எதிராக கோஷம் எழுப்பினர். ராகுல் பேசியதை அடிக்கோடிட்டு அமித்ஷா பதிலடி கொடுத்தார். அவர் கூறியது, தன்னை இந்துக்கள் என்று சொல்பவர்கள் வன்முறை, வெறுப்பை மட்டுமே பேசுகிறார்கள் என்று ராகுல் சொல்கிறார். அவருக்கு இந்த நாட்டை பற்றி ஒன்றுமே தெரியவில்லை. இந்த நாட்டில் இருக்கும் பல மில்லியன் மக்கள் தங்களை இந்து என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் அவர்கள் எல்லோரும் வன்முறையாளர்களா? வன்முறையுடன் எந்த மதத்தையும் இப்படி தொடர்புபடுத்தி பேசுவது மிகப்பெரிய குற்றம். எனவே ராகுல் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். அவருக்கு கடவுளர்களின் அபய முத்திரை பற்றி பேச எந்த தகுதியும் இல்லை. மொத்த நாட்டு மக்களிடமும் ராகுல் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அமித்ஷா வலியுறுத்தினார். அமித்ஷா பேசும்போது ஆளுங்கட்சியினர் ஆரவாரம் செய்தனர். அதே நேரம் எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டனர். मैं फिर से रिपीट करना चाहता हूं, उनका वाक्य था, जो अपने आप को हिंदू कहते हैं वो हिंसा की बात करते हैं, हिंसा करते हैं। मान्यवर, इस देश में शायद इनको मालूम नहीं है, करोड़ों लोग अपने आप को गर्व से हिंदू कहते हैं, गर्व से हिंदू कहते हैं। क्या वो सभी लोग हिंसा की बात करते हैं, हिंसा करते हैं? हिंसा की भावना को किसी धर्म के साथ जोड़ना और ये सदन में और संवैधानिक पद पर बैठे हुए व्यक्ति ने, मैं मानता हूं मान्यवर, उन्होंने इसकी माफी मांगनी चाहिए। मान्यवर मैं उनको एक गुजारिश भी करना चाहता हूं कि इस्लाम में अभय मुद्रा, इस पर इस्लाम के विद्वानों का मत एक बार वो ले ले। गुरु नानक साहब की अभय मुद्रा पर SGPC का मत वो ले ले। और मान्यवर, अभय की बात तो इनको करने का कोई अधिकार नहीं है, आपातकाल में पूरे देश को इन्होंने भयभीत करा है, लाखों लोगों को जेल में डाला है। और आतंक, वैचारिक आतंक अगर कभी था। முன்னதாக ராகுல் பேச்சுக்கு மோடியும் கண்டனம் தெரிவித்தார். மொத்த இந்துக்களையும் அவமதிப்பது போல் ராகுல் பேசுவதாக சொன்னார். இதற்கு பதிலளித்த ராகுல் மோடியையும் பாஜகவையும் குறிவைத்து பேசினார். நான் உங்களைத்தான் சொல்கிறேன், நீங்கள் உண்மையான இந்துக்கள் இல்லை என்றார்.